இல்லை, இந்த இன்றைக்கி வந்து இந்த உங்களில் ஒருவன் அப்படிங்கிற அந்த கேள்வி பதிலில் அவருடைய ஒவ்வொரு பதில்களும், கேள்விக்கான பதில்கள் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகன் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய பதில்கள் அமைஞ்சது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரம்மி தொடர்பான கேள்விக்கு ரொம்ப அழகாக சொல்ல, ரம்மி ஆட்டத்தில் ஆளுநருடைய பங்கு என்ன, அது கூட வரி போடுறாங்க, இது நீங்கள் வந்து எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை சொல்லிவிட்டு, இப்போ இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, சட்டம் வந்து வழிகாட்டுது, உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் நம்ம வந்து போடுறோம், சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், அதை கூட வந்து அவர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறாரு. அப்போ இது குறித்து வந்து மிக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதுவரை 23-24 பேர் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த தற்கொலைக்கு பின்னணியில் வந்து ஆளுநர் வந்து என்னுடைய கையெழுத்து போடாத காரணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மிக அழகாக ரொம்ப அதில் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு அந்த முதலமைச்சருடைய அந்த பதில் அமைஞ்சிருந்தது. இப்போ அந்த எதிர்கட்சிகள் வந்து அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ இது தொடர்பாக கூட நீங்கள் வந்து ரம்மி தொடர்பான ஆன்லைன் இதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற அந்த சட்டத்துக்கு எதிர்கட்சிகளுடைய பணி என்ன? ஆளுநருக்கு வந்து முட்டுக் கொடுக்குறதோ அல்லது ஆளுநருக்கு ஆதரவு கொடுக்குறதோ பாஜகவால் இயக்கப்படுகின்ற அந்த ஆளுநருக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்களே ஒழிய, இந்த அரசு இந்த சட்டத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்படும். திமுக விட்டுருங்க, நீங்கள் வந்து முதலமைச்சர் விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க, இந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பாதிப்பா இல்லையா, இதுதான் கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து எந்த இதுவும் செய்யலை. அதுக்கான ஒரு போராட்டம் கூட நடத்தலாம், இல்லை வந்து ஆளுநர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத கூட அவங்க வந்து பண்ணலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து பிபிசியினுடைய அலுவலகத்தில் அதையும் சுட்டி காட்டுறார். இது மாதிரி ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஊடக ஜனநாயகத்தை வந்து நீங்கள் வந்து அச்சுறுத்துறது அப்படிங்கிறது வந்து எப்படி சரியாக இருக்குங்கிறத வந்து சுட்டி காட்டுறாரு. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி 1-22 மாதங்கள் ஆயிடுச்சு, 22 மாதங்களில் எங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது, களப்பணிகள் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் பயணத்தை நான் முன்னெடுக்கிறேன். அதாவது ஒரு ஏட்டிக்கு பூட்டியாக இருக்கிற அரசியல்லேருந்து மாறி நான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கிறேன்னு அவர் குறிப்பிடுகிறார். அது வந்து எந்த இடத்துல மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து இவர் வேறுபடுகிறார், ஏன் அதை குறிப்பிடுறாரு, மற்றவங்க எல்லாரும் எப்படி செயல்படுறாங்கிறது சேர்த்து அதற்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. இந்திய மாநிலங்களிலே தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அடையாளம்ங்கிறது வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுல வந்து தெளிவுபடுத்துகிறார். இப்போ அவர் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத வந்து அவர் இளைஞரணி கூட்டத்துலேயும் அழுத்தமாக பேசுகிறாரு, வெளியிலையும் வந்து சட்டப்பேரவையிலையும் வந்து அதனுடைய அழுத்தம் இருந்தது. அதனால தான் அவர் வந்து டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு ஆளுநர் அவர்கள் அதை வந்து திரும்ப பெறார். ஆளுநர் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழகம் அப்படின்னு சொன்னதான் தவறு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி தான் வந்து தவறுன்னு அவர் வந்து வெளிப்படைய சொல்லலை, ஆனால் தமிழ்நாடு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறாரு. இது நான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறேன். அதே போல் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட எந்த இடத்துல வந்து நம்ம எதிர்க்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஒன்றிய அரசுகிட்ட வந்து உரிமையோடு வந்து நின்று அந்த நம்முடைய உரிமையை பெற முடியும் அப்படிங்கிற இடத்துலையும் அவர் வந்து ஒரு மற்ற முதல்வர்கள்ட்ட டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து அதில் வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த பின்னணியிலேருந்து பார்க்கும் பொழுது தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மக்களுக்கான முதல்வராக, மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய முதல்வராக, இன்னும் கூடுதலாக மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக, மாநில மக்கள்கிட்ட வந்து எப்படி வந்து ஒன்றிய அரசு எவ்வளோ மோசமாக இருக்குது, ஜிஎஸ்டியில் வந்து அவர் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, ஒன்றுன்னா அவர் வந்து விலைக்கு அவர் வந்து சொல்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் நேர் எதிர் துருவமாக அங்கே களத்தில் நிற்கும் பொழுது எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதி குறித்து கண்டிப்பாக விமர்சனங்கள் வைக்கத்தானே செய்வாங்க. ஆனால் இது அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அர்த்தமற்ற ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா அந்த விமர்சனத்தை? இல்லை, அப்படி வந்து அர்த்தமற்ற விமர்சனம்னு சொல்லலையா அவரே?